சட்டை கூட இல்லையே. காலையில சீக்கிரம் வெளியே போனா இந்த வீட்ல ஒரு வேலையும் ஆகாது. லட்சுமி வர்றேங்க. என் துணி எல்லாம் வந்துருச்சா? சாயந்தரம் தான் லாண்டரில இருந்து வரும். இந்த லாண்டரி காரனா ஒரு நாளைக்கு நல்லா விளக்கணும். எங்கயாவது வெளியே போகணும்னா ஒரு சட்டை கூட வீட்ல இல்லைன்னா எப்படி? சொல்ல சொல்ல கேட்காம இருந்த ரெண்டு மூணு சட்டையும் அவங்கிட்ட போட்டுட்டீங்க. இப்ப என்கிட்ட வந்து குழம்பா நான் என்ன பண்றது? என்ன உங்ககிட்ட புலமாம? இந்த வயசுல பக்கத்து வீட்டுக்காரிட்டியா போய் புலம்பிட்டு இருக்க முடியும்? என்னப்பா இது, அண்ணனோட ஷர்ட் எடுத்து போட்டிருக்கீங்க. வேற சட்டை ஒண்ணும் இல்லையம்மா. பரவாயில்ல, இந்த ஷர்ட்ல நீங்க அப்படியே ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கீங்க. ஆமா, ரித்திக் ரோஷன் என்ன மாதிரி தினமும் அரியர் கலெக்ட் பண்ண போயிட்டு இருக்கானாக்கா. ஆமா, உங்க அண்ணங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஐ மீன் பம்ப்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அதான பார்த்தேன். ஏய் ஆம்ஸ்ட்ராங். என்னது ஆம்ஸ்ட்ராங்கா? ஆம்ஸ்ட்ராங் இருக்குல்ல, அதான் கூப்பிட்டேன். இந்த போர் பைப்ல போராடி தண்ணி அடிச்சு இந்த ஏரியா பொம்பளைங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்கு. எனக்கு ஒரு குடம் தண்ணி அடிச்சு கொடுக்கறியா? அதையே எங்கிட்ட கேளு, ஒரு அண்டாவே அடிச்சு தரேன். சீப்படா பட்டு. தேங்க் யூ. எந்த வெய் பணம் கடச்சிரும்பா. உன் வாய் முகர்த்தம் இன்னைக்காவது கிடைக்கட்டுமா? என்னடா பண்ணலப்பா? என்ன அப்பா பையில சிகரெட்? ஐயோ என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா. அப்பா எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும்ப்பா. எதுக்கு? பஸ்க்கு தான். அதான் காலையில பஸ்க்கு 10 ரூபாய் பணம் கொடுத்தல்ல, மறுபடியும் என்ன? அது என்னப்பா சட்டையில? ஏய் நீ சிகரெட் பிடிக்கிறியா? அதுக்கு தான் காசு கேட்டியா? ஐயோ நான் இல்ல அவன். ஏய் துரையோட சிகரெட் அது. ஏன்பா மறக்கறீங்க? இது இன்று இளைஞர்களுக்கு ஒரு ஊன்றுகோல். ஒரு டென்ஷன் இருக்காதா? ரிலாக்ஸேஷன்காக தான். ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை டென்ஷன் ஆனா போதும். பாக்கெட் கணக்குல ஆக வேண்டாம்னு சொல்லு. சாருக்கு நாளைக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு. என்ன? என்னடா ஹவுஸ் முழுக்க நனைஞ்ச போறா? முக்காடு இருக்கு. வேணும், நல்லா வேணும். சாயந்தரம் வீட்டுக்கு வரவில்ல. அச்சன் என்னன பரிஞ்சது முழுக்க நஞ்சி முக்காடுன்னா அவசியம் தெரிஞ்சவனுமா? அவர்தான் செலக்சன் ஆபீசர் சொல்றது. வர சொல்லு. பேர் என்ன? பேரு கே நட்ராஜ் சார். ஆண்டிப்பட்டி தொகுதி. நம்ம ஜாதி தான் சார். சங்க தலைவர் கூட லெட்டர் கொடுத்திருக்காரு சார். தலைவர் நல்லா இருக்காரா? ஆ நல்லா இருக்கா சார். வரும்போதும் பார்த்துட்டு தான் சார் வந்தேன் சார். ஃபைல் அங்க போய் நில்லுங்க. எஸ் சார். நெக்ஸ்ட் சார். என் பேர் சரவணன் சார். திருச்சி மாவட்டம் சார். 3 வருஷமா 175 ரெக்கமெண்டேஷன் இருக்கா? இல்ல சார். அப்படி போயா சார். யோ போயா, அப்படி போய் நில்லு போ. நெக்ஸ்ட் முருகானந்தன் யாருப்பா? இங்க இருக்கார் சார். வேணும் போயா போய் அப்படி நில்லு. ஹைட்டு வெயிட்டு எல்லாம் இருந்தோம், அவங்க எதிர்பார்க்கிற வெயிட் நம்ம கிட்ட இல்லையாடா சார். ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வந்தவங்க எல்லாம் வெளியில போ சொல்லு. அப்ப இவங்களே இல்ல சார், கிரவுண்டுக்கு வரட்டும். இதையெல்லாம் சார் தூக்கி குப்பை தொட்டியில போடு சார்.
Danny. Hey. Sir. No. Thanks, sir. Okay. உங்களுக்கு ரொம்ப கடவு. No. போலீஸ்கார அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. எப்போ இந்த எண்ணம் வருதோ அங்கதான் தப்பே ஆரம்பிக்குது. நான் ஜாதி சிங்க தலைவனுக்கோ இல்ல மினிஸ்டருக்கோ கடமைப்பட்டிருந்தா இந்நேரம் நீங்க வெளியில போயிருக்கணும். ஒரு போலீஸ்காரன் வைன் ஷாப் காரனுக்கு கடமைப்பட்டிருந்தா அவன் விக்கிற கள்ள சரக்கு பத்தி கண்டுக்காம இருக்கணும். ஒரு ரவுடிக்கு கடமைப்பட்டிருந்தா அவன் பண்ண ரவுடி செய்த கண்டுக்காம இருக்கணும். வை போலீஸ்னாலே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கடமைப்பட்டிருக்கணும். நீங்க நான் ஆபீசர்னு கூட பயப்படாம ரொம்ப தைரியமா பதில் சொன்னீங்க. அந்த தில்லு தான் ரொம்ப முக்கியம். இன்னும் ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் இருக்கு. அதே நல்லபடியா பண்ணுங்க. Thank you, sir. அந்த இங்கிலீஷ் படத்தை உல்டா பண்ணலாமா? காரி மூஞ்சில துப்புவாங்க. நமஸ்தே ஜி. என்ன இது சேட்டு வந்து வாசல்ல நிக்கிறாரு? நமக்கு தெரியாம இந்த பசங்க என் பேர் சொல்லி கடன் வாங்கிட்டாங்களா? ஐயே. நமஸ்தே ஜி. நமஸ்தே. நான் ஒரு சீரியல் ப்ரொடியூசர். பைட்டோ பைட்டோ. அப்படியா? உட்காருங்க. हेलो नमस्कार मैं अमिताभ बच्चन बोल रहा हूँ कौन बनेगा करोड़पति जी हाँ मेरे सामने बैठे हैं प्रशांत और हाँ जी और एक प्रश्न का उत्तर पूछा अयो जी अपा जी तोल तांगरे जी वन सेकंड इंदा जी अरे भाई रैंक नंबर सीरियल टी सेवन मसाला टी अमिताभ बच्चन सीरियल लेते चुना रे टाइम मिलने टे चलोगे सर एनको और सीरियल पनी हाँ पन रहे अना आठ बारे इन्ना वर्जन और कुन तेरी कुड़ा எழுதுற எனக்கே தெரியாது மத்தவங்களுக்கு தெரிய விட்டுறோம் நானே அம்மா எத்தனை எபிசோட் ஒரு புண்ணு பிறந்து அது வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகி பாட்டி ஆகி பாடையில போற வரைக்கும் ஏன் சார் அப்படி சுத்தி வளைக்கிறீங்க? ஒரு மெகா சீரியல் எழுதி கூட நான் எழுதி தர மாட்டேனா? மகா ஒரு மெகா சீரியல் எழுதுறதுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேப்பரையும் பேனாவை எடுத்து டயலாக் எழுத ஆரம்பி. அட நீ வேற டைட்டிலே ரெடி. பாத்தியா? ஓடி போனவள், ஒன்பதாம் நம்பர் அறை, வாழ பிறந்தவள், வழிக்கு விழுந்தவள். டைட்டில் ஓகேயா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன் சார் எனக்கு ஒரு 1000 எபிசோட் எழுதி தரணும். 1000 எபிசோடா? ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபாய் கூட 1000 எபிசோடுக்கு 50000 ரூபாய் கிடைக்குமே. உன் கணக்குல பெட்ரோலை ஊத்தி கொளுத்த 50 லட்சம் வரும்டா. நீ சொல்லுங்க சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? இது முல்க முல்க பொம்பளைகளை கவர் பண்ற விஷயமா இருக்கு. லேடி சென்டிமென்ட். ஓகே சார் 1000 எபிசோட் தானே ஒரே வாரத்துல எழுதி கொடுக்கறேன் சார் நை 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 முதல்ல 4 எபிசோட் எழுதி கொடுங்க எனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் கண்டினியூ பண்ணு கீப் தி கார்டு வித் யூ சார் சார் ஆனா பொம்பளைங்க மனசை புரிஞ்சு எழுதணும் சார் சார் ஓகே சார் பொம்பளைங்க மனசை புரிஞ்சிக்கணும் ஏய் நீ எங்க போற பொம்பளைங்க மனசை புரிஞ்சிக்க போற ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபாய் 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இப்பவே ஏற்பாடு பண்ண போறேன் டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஹலோ யார் பேசுறது சார் படிக்கடில் போன சீரியல்ல இருந்து பேசுறேன் சார் என்ன விஷயம் இந்த எபிசோடுக்கு இன்னும் டயலாக் வரலையா சார் படிக்கடில் பானு சீரியலுக்கு இந்த எபிசோட் டயலாக் வரலையாமே போன எபிசோட் எதில முடிஞ்சதுன்னு கேளு போன எபிசோட் எதில முடிஞ்சது குன்றத்தூர் கோயில் படிக்கடில பானு ஏறிக்கிட்டு இருக்கா சார் குன்றத்தூர் படிக்கடில பானு ஏறிக்கிட்டு இருக்கா அப்படியே இந்த வாரம் மெல்ல அப்படியே படிப்படியா இறங்கி வர சொல்லு இறங்கி முடிஞ்சது எபிசோட் முடிச்சுக்க சொல்லு இந்த வாரம் படிக்கடில இருந்து படிப்படியா இறங்கி வர சொல்லு இறங்கி வந்தேனே சீரியலை முடிச்சு அடுத்த வாரம் சார் அடுத்த வாரம் என்னங்கறது அவரே சொல்லுவார் நீயே கேட்டுக்கோ அடுத்த வாரம் பானு நேஷனல் ஹைவேஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நேஷனல் பெர்மிட் லாரியில அடிபட்டு இறந்து போயிட்டதா சீரியல முடிச்சுக்கோ மொத்த கதையை முடிச்சுக்கோ இனிமே இந்த மாதிரி சின்ன சீரியல் எல்லாம் எழுதுறதா இல்ல மெகா சீரியல் மட்டும் தான் எழுதுவான் இந்த மகாதேவன் ஐயோ யாரோ வராங்கடா ஐயோ ஏய் சனியங்களா நான் தான் பாட்டில உடைச்சிட்டு வச்சிருக்கேன் பிசாசு ஏன்டி பின்ஸ் பண்ற பாரு அப்ப வரானே எல்லாம் பயந்துட்டானே உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் நினைச்சா இப்படி மாங்கு மாங்குன்னு குடிச்சிட்டு இருக்கீங்க நாங்க ஓல்ட் மாங்கு குடிக்கறோம் உனக்கு எப்படி தெரியும் அது ஓல்ட் மாங்கில ஓல்ட் காஸ்க் எழுதி இருக்கு பாரு டேய் சும்மாடா என்ன குட் நியூஸ் நான் இவர ஆ பச்சக்க ஏய் குரங்கு ஏய் செல்வி இவள லவ் பண்றியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பாக்கு தெரியாம எஸ்கேப் ஆக போறேன் இப்ப நான் சொல்லப் போறது கேட்க போறீங்களா இல்லையா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இந்த ரெண்டு பேத்துல நீ யார லவ் பண்ற ஓ அதுக்கு போதே ஏறிச்சு படுக்க வையாத சரகர் காலையில மாப்பிள்ளை போட்டு கொடுத்துட்டு போனாரு அது உங்களுக்கு எல்லாம் காட்டலாம் நினைச்சா சஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அம்மா அப்பாக்கு பிடிச்சிருக்கடா எனக்கும் பிடிச்சிருக்கடா அண்ணா டேய் என்னைக்கு எல்லாம் இன்னைக்கு மரியாதை அண்ணா கண்டன்றா வெக்க வெக்க ஏய் 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 கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஃபைல் மூவ் ஆகுனா கையில தள்ளனா ஆகாது கரன்சியால தான் தள்ளணும் சார் ரூல்ஸ் படி போன மாசமே நீங்க எனக்கு பென்ஷன் பணம் செட்டில் பண்ணிருக்கணும் என்னயா ரூல்ஸ் பேசுற போ 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 போய் எப்படி ரூல்ஸ் படி உன் வேலைய முடிக்கணுமா அப்படியே முடிச்சுக்கோ என்னமா பெருசா லா பேச வந்துட்ட உன்னை எங்க லாயா தேறற வாங்க மலலி உங்க ஃபைல் ரெடி ஆயிடுச்சு இத வந்துற அந்த வீட்ல கொடுத்திருக்கேன் வந்து வேலைய முடிச்சு கொடு சார் பொண்ணுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கேன் 10000 ரூபாய் கொடுத்தா வேலை ஆயிடும்ல அப்படி வா வழிக்கு என்னமா பெருசா லா பேசுற ஏயா 40 வருஷமா வாதியார் ஊதியம் பார்த்தேன்னு சொல்ற நாட்டு நடப்ப பத்தி உனக்கு நான் பாடம் நடத்த வேண்டியதா இருக்கு என்னச்சுப்பா
ஒண்ணலப்பா என்ன சொல்லிட்டு போறான் யோ சுப்ரமணி வீட்டு அட்ரஸ் தெரியும்ல மறக்காம கொண்டு வந்துரு சரி சார் என்னத்தை கொண்டு வரணுமா இன்னும் 10,000 ரூபாய் லஞ்சம் கேக்குறான்ப்பா அத வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கணுமா அறிவில்ல என்னது அறிவுட நம்பி இல்லையான்னு கேக்குறாரு தூடா நின்னுட்டே நடக்கிறான் மட்டுமே சவரம் பண்ண பிளேடு வாங்க கூட என் பொண்டாட்டி கிட்ட டிஸ்கஷன் பண்ணி பட்ஜெட் போடணும் காசு கொண்டு வராம வந்துட்டு லொல்லு போயிட்டு இந்த டிவியோட விலை என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா இதெல்லாம் முதல்ல வாங்கினேன் இதுல புரோகிராம விட விளம்பரம் தான் அதிகமா வருது அதை வாங்க இதை வாங்க அதெல்லாம் வாங்கறதுக்கு தான் பணத்தை வாங்குறேன் இதோ இந்த விசிடி சிடி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம் அந்த மாதிரி டைனிங் டேபிள் இது மேல இருக்கிறது பெல்ஜிய கண்ணாடி 30,000 ரூபாய் இதெல்லாம் என் சம்பளம் 7,430 ரூபாய் வாங்க முடியுமா இதோ தொங்குதேன் எவ்வளவு வேலைன்னு கேட்டேன் 8,000 ரூபாய் தமிழ்நாட்டு ஜனங்கிட்ட பிச்சை எடுத்து பெல்ஜியம் கிளாஸ்ல சாப்பிடுறியா என்ன வேண்டாமா விட்டுட்டா சரி அடிக்கடி கரன்சில தள்ளக்கூடாதுரா கையில தான் தள்ளணும் என்னடா அது தங்க பல்லு நேத்து தான் கட்டினேன் சேஃப்டி லாக்கர்ல வைக்க வேண்டிய தங்கத்தை செப்டிக் டேங்க்ல வச்சிருக்கான்டா என்ன சார் இப்படி திடீர்னு நீங்களே வீட்டுக்கு வந்து சாமி அமௌண்ட் ரிசீவ்டு இதுல ஒரு கையெழுத்த போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டா நான் போய்கிட்டே இருப்பேன் சாமி செக் டிமாண்ட் டிராஃப்ட் எதுவுமே இல்லாம கேஷா கொண்டு வந்திருக்கீங்களே ஐயோ அந்த கண்டாவியா நான் பாத்துக்கிறேன் கையெழுத்த போடுங்க சாமி என்ன இவருக்கு ஒண்ணுமே புரியலையே வணக்கம் சின்ன சாமி இவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா என் சன்ன தெரியும் ஒரு தடவை பாத்துருக்கேன் ஆனா ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டாரு என்னடா நடந்தது இல்லப்பா பாம்பு எல்லாரும் பால் வாத்திட்டு இருந்தாங்க நான் அதோட பல்ல புடுங்கிட்டேன் இல்லது என்ன மாதிரி வரணும்டா என்னது ஐயோ பாவம் படிச்ச பிச்சைக்காரன் போல இருக்கு ஆமாடி கங்கா யமுனா சரஸ்வதி அப்படி வரணும்டா மாமா தம்படிக்கே காசு இல்லாம இருந்தா ஒரு கோட் இருக்க ரெடி பண்ணிட்டியே ரொம்ப தேங்க்ஸ்ரா அங்கிள் அங்கிள் நீங்க பணக்காரரா இல்ல பிச்சைக்காரரா நல்ல நல்ல ஆண்டிங்களா இருக்க நானும் வர்றேன் இருக்கீங்க பக்கத்துல உட்கார் அது மகளிர் ஸ்பெஷல் வண்டிடா ஐயோ உன் பக்கத்துல இருக்கிறது பெண் போலீஸ்ரா எங்க அக்காவா என்னது நான் உனக்கு அக்காவா எனக்கு உங்க அக்கா மாதிரி இருக்காதீடா என்ன பண்ற பாருங்க தங்க இவன் தாங்க அந்த டெல்லி குரங்கு மனுஷன் அப்படியே ஸ்டேஷன் கூட்டி போங்க அடிக்கிறாளே என்ன அடி ஐயோ பஸ் போயிடுச்சு காலையில எந்திரிச்சதுல இருந்து எல்லாமே லேட்டு குளிக்க லேட்டு டிபன் சாப்பிட லேட்டு சார் அடுத்த பஸ் எப்ப வரும்
சிட்டி பஸ்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வரும் மேடம். ஐயோ 10:30 க்கு இன்டர்வியூ, இப்பவே 10:15 ஆயிடுச்சு. பஸ் வேற போகுது. எங்க பதட்டு படுறீங்க? வேணா வண்டியில எங்க பஸ் வந்துச்சு. பாத்தியா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தூக்குறாம் பாரு. டாப் கியர் வரையும் போடாம போறேன். நீங்க வாங்க போலாம். வந்து நம்ம பஸ்னா கூட லேடிஸ் பஸ்ல தான் போவேன். ஆட்டோனா லேடிஸ் ஆட்டோல தான் போவேன். பைக்ல வந்தா ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். மேடு பள்ளம் இருக்கும். நீங்க பிரேக் போடுவீங்க. வண்டி குலுங்கும். பாடி டச் ஆகும். எனக்கு கூச்சமா இருக்கும். இவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு டிபி. ஆமா. ஓஹோ. அப்ப வண்டி எடுத்து போங்க, நான் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கறேன். இந்த வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது. ஏய், உங்களுக்கு ஓட்ட தெரியாதாடா. ஏய். அப்ப இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? முதுகு முதுகு மட்டும் டச்சிங். அடா பாவி, இப்படி ஒரு புது டெக்னிக்க சொல்லி கொடுத்து இளைஞர் சமுதாயத்தின் உணர்ச்சி விளக்கெல்லாம் ஊதி அணைச்சானேடா. சிட்டில மொத்த எத்தனை பஸ் ஓடுதுன்னு தெரியுமா? எண்ணிட்டு வந்து சொல்றதுக்குள்ள உங்க இன்டர்வியூ முடிஞ்சிரும். பரவாயில்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னாடி ஒரு பஸ் போகுது, அவ்வளவுதான். இந்த சின்ன க்வெஸ்சன் கூட இந்த ஆளுக்கு ஆன்சர் தெரியல. ஏய், அங்க பாரு, சூப்பர் ஐடியா இல்ல? நாம இதே ஃபாலோ பண்ணல. இனிமே தானே நம்ம நெஞ்சுக்கு நிம்மதி. ஹலோ, ஐ அம் அட்வகேட் பெருமாள், டைவர் ஸ்கேல் ஸ்பெஷலிஸ்ட். புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்ப தான் நேர்லயே பாக்குறேன். சாரிங்க, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. அப்படியா? வருத்தப்படாதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி நானே உங்களுக்கு ரீசர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். நான்சென்ஸ், உன் வேலை பாத்துக்கிட்டு போயா? இதாமா என் வேலையே? எங்க அப்பா கசாப் கடை வச்சிருக்கா தெரியுமா? பி கேர்ஃபுல். ஏய் மச்சான், இதோ பாருடா, ஃபைனான்ஸ்ல லோன் போட்டு பைக் வாங்குனதே பொண்ணுங்க அணைச்சிட்டு போகுன்ற சந்தோஷத்துக்காக தான் இவனடா அந்த காரியத்தை கெடுத்துறோம் போல இருக்கே. பஸ் புடிச்சிருவீங்கல்ல, டைத்துக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனும். கொஞ்சம் பேசாம வரீங்களா? என்ன கோவப்படுறீங்க? எனக்கு யாரும் முதுகு பின்னாடி பேசினா பிடிக்காது. ரொம்ப டெக்னிக் டே. என்ன, நம்ம பொண்ணுங்க பக்கத்தா தம்பியோட பைக்ல பயப்படாம அனுப்பலாம்னா? ரொம்ப சரி. நடுவுல ஒரு தலை வச்சா ஒருபா காயின்ல இருக்க சிங்க மாதிரி இருப்பாங்க. பொதுமக்களுக்கு சேவை செய்யற பொறுப்பான பதவியில் இருந்துகிட்டு அமைச்சருக்கு அடியாளி வேலை பாக்குறியா? போலீஸ் இது வேணா செய்வியா? நான் செய்வேண்டா. போலீஸ் பி ஃபார் பவர், ஓ ஃபார் ஆர்டர், எல் ஃபார் லா, ஐ ஃபார் இன்கம், சி ஃபார் கரப்ஷன், இ ஃபார் என்கவுண்டர். ஷங்கா சட்டம் சுட்டாதீங்க, அப்புறம் புல்லட் கணக்கு தரணும். தங்கச்சியா இருக்கும்.
பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தான், அதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டே இருக்கிறதா? யாராவது வாயை திறந்து பேசுங்கப்பா. பொதுக்கூட்டம் மாதிரி நம்ம எல்லாம் இவட கும்பலா இருக்கிறதுனால பொண்ணு மாப்பிளையும் பேச கூச்சப்படுறாங்க போல இருக்கு. நம்ம எல்லாம் கொறச்ச நேரம் வெளியில இருக்கலாம், வாங்க போல. வா வா வா, நம்மள தனியா பேசி முடிச்சிரலாம். நான் வரேன். ஆஷா டேய் உக்கார். என்னடி இங்க இரு. பை மார்க்கா. தேங்க்ஸ். எதுக்கு? அன்னைக்கு என்ன டிராப் பண்ணீங்களே அதுக்காக தான் அவசரத்துல சொல்லாம போயிட்டேன். கரெக்ட் டைம்க்கு போனதுனால தான் டிவில எனக்கு ஜாப் கிடைச்சது. பரவால, இப்போ சொன்னீங்களே. நீங்க? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா போறேன், ட்ரெய்னிங்காக வெயிட்டிங். ஆ, பாட்டு பாட தெரியுமா? வழக்கமா மாப்பிள்ளை தான் பொண்ண பார்த்து பாட தெரியுமா கேப்பாரு. நீ உண்டா அவர்கிட்ட கேக்குற? அவர பார்த்து யார் கேட்டா? நான் பொண்ணை தான் கேட்டேன். என்னது? மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்திருக்காளே அவள கேட்டேன். பிடிச்சிருக்கா? என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்க அண்ணனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஏய், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எங்க? பஸ் ஸ்டாப்ல. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. இங்க? எஸ். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நான் பார்க்கலையே, இனிமே பாப்படா. அப்புறம் கல்யாணம் உனக்கா எனக்கா? ரெண்டு பேருக்கும் தான். மாப்பிளைக்கும் உனக்கும். முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? எனக்கு எனக்கு டபுள் ஓகே. இந்த சம்பந்தத்துல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்போ எப்போ இல்ல பாப்போம்னு சொன்னீங்களே, எப்போ எங்கன்னு கேட்டேன். நாளைக்கு காலையில 11 o'clock டிவில பாருங்க. டிவிலயா? வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ருசி நேரத்துல ஐஸ்கிரீம் செய்யறது எப்படிங்கறது பார்க்கலாமா? பார்க்கலாமே. வணக்கம் மிஸ் ஆஷா. வணக்கம். குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காட்ட போறேன். என்னது குல்ஃபி ஐஸ்? ஏய் அடிபடுவே. ஏய் இது பொம்பளைங்க சமாச்சாரம், செல்லு நீ பாருமா. இதுல சொல்ற மாதிரி செஞ்சா டேஸ்ட் வராது, வெறும் வேஸ்ட் தான் ஆகும். அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஹஸ்பண்டோட இதயத்துல இடம் பிடிக்கணும்னா அவர் வயிறு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்கணும். செல்வி உஷாரா கவனி, மாப்பிள்ளை வீடு போனதுக்கு அப்புறம் குல்ஃபி செய்ய தெரியாதுன்னு சொன்னேன், வண்டியில குட்டி விழும். சரி சரி. ஏப்பா எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. செல்வி ஐஸ்கிரீம் பவுடர் நான் கரெக்ட் பண்றேன். ஆ செக். உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா? ரெண்டு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஆ ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஒரு லிட்டர் பால் தான் இருக்கு. நீ ஒரு லிட்டர் பால் கொடுக்க முடியுமா? எப்படி? இந்த வந்த உடனே எடுத்து ஒடிச்சு வச்சுட்டியா? இந்த பால சுண்ட காய்ச்சணும். அதுல 500 கிராம் ஐஸ்கிரீம் பவுடர் கொட்டி. ஐயோ ஐஸ்கிரீம் பவுடர்! ஏய் சீக்கிரம் வா, ஐஸ்கிரீம் பவுடர்ங்க. சீக்கிரம் வா. ரெடி ரெடி ரெடி. சீக்கிரம் குடா. பதறாம போடு. கலக்கிட்டீங்களா? சக்கரைய பவுடர் கலக்கனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போடாச்சு. விதமான சூட்ல அடி பிடிக்காம இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். சரி. என்ன அவர் பண்ணது மனசுல இல்லையா? நான் வேணா மனசுலக்கி தட்டுமா? ஏய் என்ன ஆம்பள குரல்ல பேசுது? இப்போ இத ஃபிரிட்ஜ்ல வெச்சு half an hour கழிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான குல்ஃபி ரெடி. இங்கேயும் ரெடி. ஏய் ஃபிரிட்ஜ்ல வச்ச சொன்ன டம்ளர்ல ஊத்துற. நம்ம தெருவுல எவன் வீட்லயே ஃபிரிட்ஜ் இருக்கா? அம்மன் கோயில் கூடு மாதிரி நினைச்சு ஆளுக்கு 1 ரூபாய் குடிச்சிட வேண்டியதா? குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு எல்லாரும் கத்துக்கிட்டீங்கல்ல. வாய தொடர்ந்து சொல்லுங்கடா. பசங்காச்சு வச்சு இந்த மாவட்ட போ, எவன எடுத்து போனது?
ஜலதோஷம் பிடிச்சுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் பண்றவங்க வராததால அது நானே செய்ய வேண்டியதாயிருச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வேலா, நாங்க செஞ்ச குல்ஃபிய எங்களாலேயே சாப்பிட முடியல. இருந்தாலும் நீங்க சொன்னதுல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. ஒரு மனைவி கணவனோட இதயத்துல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு சொன்னீங்க, ஆனா மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட இதயத்துல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு தெரியாதா? இல்லைங்க, ஒரு பொண்ணோட பழகும் போது அது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு புரிய மாட்டேங்குது. எப்படி புரியாம போகும்? பாக்கிறதுக்கு உப்பும் வெள்ளையா தான் இருக்கு, சர்க்கரையும் வெள்ளையா தான் இருக்கு. நமக்கு வித்தியாசம் தெரியுதுல, அது மாதிரி தான். இது உங்க கூட இல்ல? ஹேய் குல்ஃபி, சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் பெண்களா புத்தகமா. சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் பெண்களா புத்தகமா. சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான்
வழிஞ்சிராத. ஹாய், நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க வருவீங்க, நாங்க எல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட்ங்க. இவனுக்கு தங்கச்சினாலே உசுருங்க. குழந்தையிலிருந்தே தங்கச்சியோட பாத கூட தரையில படாம இடையில கைய விட்டு வளர்த்தவங்க. ஆமாங்க, அந்த தங்கச்சியை பத்தி இவன் நெஞ்சத்துல ஏகப்பட்ட கதவுகள் கற்பனைகள் கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த தங்கச்சியை இந்த சிட்டில பட்ட பகல்ல எப்படியா அவன் தனியா அனுப்ப முடியும்? நானே சொல்லிச்சுக்கிறேன்டா. இவ குழந்தையா இருக்கும் போது ஜட்டி போடாம இவன் டிவி நடக்கும் ரைட்டருங்க வசனம் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். பெரிய சிந்து பார் நினைப்பு. சிந்து பார்த்து எப்படிங்க முடியும்? வணக்கங்க. ஆஷா ஆஷா பேஷா வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு அப்செக்ஷன் சொல்லியே தாலி ரெடியா இருக்கு, பாக்கலாமா? ஓ தாராளமா பாக்கலாம். கிட்ட வந்த நறுக்கிடுவேன். பெரிய தாலி காத்த காளியப்பன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மத்த நாயலுக்கும் தாலிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன? மோதிரம் வளையெல்லாம் மேட்சா இருக்கான்னு மாட்டி பார்த்து வாங்கலாம், ஆனா தாலி மட்டும் அப்படி முடியாது. கரெக்டா புச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சே 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டறேன் பாரு. அங்க பாறா எங்க எப்படி இருக்கு? உங்களுக்கு இது காதல லோலா போடணும் தெரியுமா? தெரியலையே. ஆகா, உனக்கு பாறா பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் புடிச்சு சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்றேன் பாரு. நானு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். சித்தப்பா சும்மா நீ வர. தங்கத்தோட வைரம் சேரும் போது அழகதா இருக்கும். சார்தான் சொல்லிட்டாரு, வாங்கிக்கங்க படம், 1 லட்சம் ரூபாய் தான். 1 லக் ஒரிஜினல் வைர மோதிரமா சார்? வாங்கி கொடுங்க சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? போலீஸ் இன்ஸ்பெக்டரா போற. அப்புறம் என்ன சார், மாமூலாவே ஒரே மாசத்துல இந்த பணம் வந்துராது? யோ பாத்து பேசணும், அந்த மாதிரி ஆள் இல்ல. ஏங்க போலீஸ் பத்தி உங்களுக்கு? போலீஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வேண்டாம் வேண்டாம் இருங்க, சடப்படாதீங்க, நான் கைட்டிறேன். என்னங்க கைட்ட முடியல? ஆஷா என்னாச்சு? குடு நான் கைட்டுறேன். மாட்டிக்கிட்டான்டா. கல்யாணத்துக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஒரே மோதிரத்துக்கு கொடுக்க போறாம் பாரு. இன்னைக்கு லட்சாதிபதி, நாளைக்கு லட்சாதிபதி. கைட்ட முடியல. சில சமயம் இப்படி ஆகும், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம். மோதிரத்தை வெட்டி எடுக்க போறியா? விரல. ஐயோ அது ஒண்ணும் தேவையில்ல, நானே கழட்டி தரேன். மக்கள் கடைக்குள்ள வர்றாங்க. வழி தெரியாதா? நானே இவரை கூட்டிட்டு வந்துறேன். பை. ஏய் அப்ப நீங்க என் கூட வரீங்களா? ஆமா, எங்க சாப்பிடுறோம் எங்க சாப்பிடுறோம் இங்க சாப்பிடுறோம் இங்க சாப்பிடுறோம். அவங்க கூட அப்படியே போக வேண்டியதானே? அப்புறம் மச்சான் உங்க ப்ரோக்ராம் என்னடா? கவர்னரை பார்க்க போறோம். என்னடா கேள்வி கேக்குற? உன் ப்ரோக்ராம் தானே எங்க ப்ரோக்ராமு? நாங்க ஃபேமிலியா போக போறோம்டா. நீங்க ஃபேமிலியா? அப்ப நான் என்ன குப்பத்தொட்டில இருந்து எடுத்த அனாதையா? நான் என்ன கோயில் தெருல இப்படி உட்கார்ந்திருக்கேன்? இல்ல பிளாட் பார்த்துல பிட் பாயிண்ட் அடிக்கிறேன் நானு. பார், சைட் செட் அப் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம் தேவைப்படுதுடா. செட் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸ்ங்களை கட் பண்ணி விட்டுறீங்களாடா. ஏய் இதா பேசுனே. டேய் செத்து போறவங்க ஆயா மேல சத்தியமா சொல்லு. இப்போ நான் சொன்னது உன் காதுல விழலையாடா? கேக்கலையாடா. ஏமா நீ உட்காரு, முன்ன பின்ன தெரியாத வீட்ல நமக்கு என்ன பேச்சு? வா வா வா. என்னடா எங்களுக்கு எல்லாம் முன்னாடி பின்னாடி உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதா? என்னடா சொல்ற இவன்? இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இருந்தேனா என் குடும்ப கௌரவ பிரச்சனை. இரு, இனிமே தான்டா சீனே இருக்குது. எப்படி இவ பைக்ல உட்கார்றன்றத பாத்துட்டு தான்டா போணும். இரு. மாமு 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 மாமு. இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.
இப்ப மட்டும் ரோட்ல மேடு பள்ளமே வராதா? வரும். ஸ்பீட் பிரேக்கர்ஸே இருக்காதா? இருக்கும். வண்டி குலுங்கவே குலுங்காதா? குலுங்கும். இல்ல சார் சடன் பிரேக் பிடிக்க மாட்டாரா? ஆ, இப்ப என்ன பண்ணுவ? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்படி இருக்கும் கட்டி பிடிச்சுக்குவே. ஆஹா, என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டாளேடா. இப்படி இப்படி திருச்சி என்ன ஏமாத்திட்டாளேடா. இவளுக்கு எப்ப கைய உடுறாளுக, எப்ப கைய புடிக்கிறாளுகன்னு சொல்ல முடியலடா. உம்பள மனச புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் எப்படி சீரியல் டைரக்டராவ? புரிஞ்சு காட்டுறா, சீக்கிரம் புரிஞ்சு காட்டுறேன். யாராலையும் கைட்ட முடியாத மோதிரத்தை நீங்க மட்டும் எப்படி ஈஸியா கைட்டினீங்க? மனசுக்கு பிடிச்ச ஆம்பளையோட கைப்பட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் ஊருக்கிடுவான். கரெக்ட். சாப்பாடு நல்லா இருந்ததுல அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாமா? ஏய் அம்மா, உன்னை கேக்கலன்றீங்க அண்ணா. அவர் வாக் போறணும்னு சொன்னாரு. ஆ, போ சொல்லு அண்ணா. ஓகே போ. அவசரப்படுறா? ஓகே, ஜஸ்ட் a minute. சார், பைரா சார். மாமா, சூப்பரா இருக்கு. ஏதாவது ஃபிகர் மாட்டிக்கிச்சுன்னா. வாட் நான்சென்ஸ்! இடியட்! ஏய், ஏய் நில்ல! என்னடி நான்சென்ஸ்? இதென்ன உங்க அப்பா வீட்டு பீச்சா? ஏன் உனக்கு வராதா? ஏய், மரியாதை பேசு. பீச்ல லோலாய் தனம் பண்ண வந்திருக்க, உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஆளுக்காக வெயிட் பண்றியா இல்ல தள்ளிட்டே வந்தியா? சொல்லுடி சொல்லுடி. என்னாச்சு? இது இது பாருங்க, இவன் குடிச்சிட்டு வந்து என்னனமோ மரியாதை இல்லாம இவனதான் தள்ளிட்டு வந்தியா? நீ மஜ்னு, இவ லைலா. ஏய், பப்ளிக்ல ஒழுங்கா பிஹேவ் பண்ணு. என்னடா பெரிய பப்ளிக்? என்னடா பப்ளிக்? இத பாரு, ரீசன்ட்டா பிஹேவ் பண்ணு இல்ல நியூஸ் கேஸ்ல புக் பண்ண சொல்லி உள்ள தள்ளிடு. என்னையே உள்ள தள்ளுவியா? Yeah.
என்ன நடந்துச்சுங்க? அப்பயா சார் கேக்குறீங்க? இன்ஸ்பெக்டர் சங்கர் இல்ல எப்பவும் போல தண்ணி போட்டு தனியாகிற பொண்ணு கிட்ட ராங் பண்ணிட்டான். கூட வந்தவன் சும்மா விட்டான், நாலு காத்து காட்டிட்டு போட்டான், நாலு பேர் வைத்தியம் சும்மா விடான், அத்தான் நல்லா வளர்த்துட்டு போட்டான். மயக்க மருந்து கொடுத்தா வலி தெரியாது. வேண்டாம், வலி தெரியணும். அப்பதான் அவன் முகம் என் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அவன் யாருன்னு தெரிஞ்சா? தெரியலையே. சாரி டாக்டர், தேடுங்க. அவனுக்கு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். சிட்டில அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். அந்த ஏரியாவில் இருக்கிற தாதாங்க எல்லாரையும் அலசுங்க. அங்க கடலை வித்தவன், கருப்பட்டி வித்தவன் எல்லாரையும் இழுத்துட்டு வாங்க. போங்க போங்க போங்க. சாரி டாக்டர், சாரி டாக்டர். தழும்பு தெரியாம ஆறிடும்ல. சாரி. கண்ணாடி கொண்டா வாழ்க்கையில் சண்டியர்காரர்களும் சண்டாள்களும் என் பேர் சொல்லிட வேலு யாரு? நான் தான். நேற்று நைட்டு ரோட தகராறு பண்ணது ஐயா கூட்டவர் சொன்ன. அவன் அப்படி விட்டுட்டு வந்ததே எனக்கு வருத்தமா இருக்கு சார். கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவன் மேல கேஸ் புக் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? அவ்வளவு பெரிய ரவுடியா? போலீஸ், ரவுடி போலீஸ். அரசியல்வாதிகளையும் ரவுடிங்களையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்கவுண்டருங்கிற பேர்ல பிடிக்காதவங்களை சுட்டு தள்ளுறவன். அவன் பேரே என்கவுண்டர் சங்கர். பாடுபட்டு இந்த தடவைய சீட்டு கொடுக்காம என்னை ஏமாத்திட்டான்.
ஏக்கும் போதெல்லாம் எனக்கு அப்புறம் நீதான் நீதான் சொல்ற. அப்படியே இருந்தா ஆயுசுக்கு அந்த ஆளுக்கு அல்லகையா தான் இருக்கணும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அந்த ஆள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடையாது. அவன் சாகணும். அதுக்கு என்ன வழி? ஆதி நமது அழைப்பினை எத்தனையோ வேலைகளுக்கு இடையில் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைவர் அவர்களை தகுதி தமிழ்நாடு அலருது போன் எடுத்து நாளைக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இவன் தான் தலைவர் கொண்டாங்கிறதுக்கு நம்ம கிட்ட சாட்சி எதுவும் இல்லையே சார். என்கிட்ட இருக்கு கொலையை நேர்ல பார்த்த சாட்சி. அப்படியே இருந்தாலும் தைரியமா வந்து இவனை எதிர்த்து கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க சார். என் சாட்சி எங்க வேணாலும் வந்து சொல்லும். ஏன்னா அது என் பொண்டாட்டி. என்ன வேணும் உங்களுக்கு? ஓ உசுறு வேணடி. விழாவுக்கு வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போகாம ஏண்டி கொலை பண்றதை எல்லாம் பார்த்துட்டு சாகுறீங்க? மனுஷனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவ்வளவு சாட்சி இல்லாம கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி ஃபயர் பண்ணிடுவோம். குடும்ப பொண்ணு சமைக்கும் போது செத்து போன மாதிரி இருக்கும். சூப்பர்.
தீப்புட்டி எங்க வச்சிருக்க? அதிகாரி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கும். யாரா யாரா
பார்த்த உடனே ஹெல்மெட் மாட்டற எப்படி சார் அவ்வளவு கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க இதெல்லாம் எங்களுக்காக இல்ல உங்க சேஃப்டிக்கு சரி வண்டி எடு நான்தான்டா சீக்கிரம் ஒரு டெரரிஸ்ட் சிட்டிக்குள்ள நடமாடிட்டு இருக்கறதா தகவல் வந்திருக்கு அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆஹா அப்படியா சார் யார் சார் உங்களுக்கு வேண்டியவரா இல்ல இல்ல சும்மா லிஃப்ட் செக் பண்ணிக்கங்க கம் ஆன் டு யுவர் டியூட்டி थैंक यू சார் சார் கொஞ்சம் ஹெல்மெட் கட்டுங்க கட்டுங்க சார் பாத்தியா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீ தேடறானா இல்ல சார் நீங்க போலாம் இவன் இல்லையா இவர் இல்ல சார் என்னது வேலு கிடைச்சிட்டானா நீ போ வேலு மாட்டிக்கிட்டான் வேலு மாட்டிக்கிட்டான் வேலு மாட்டிக்கிட்டான் ப்ராப்ளம் நீ என்ன வேண்டாம் அப்பவே சொன்னல ஃப்ரெண்டோட வண்டில எடுக்காதன்னு வா வா போலாம் டைம் ஆச்சு நீ வேலைய பாரு பெட்ரோல் போட்டு வந்து ஆ
நேத்து பிடி உஷா மாதிரி ஓடிட்ட, இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டு ஓடி பார்க்கலாம். உன் லவர் எங்க? இவ்வளவு ஜீப்ல எடுத்துங்க. சொல்லுடி, யாரடி அவன்? தெரியாது. அப்படின்னா இன்னைக்கு நைட் அவன் கூட வந்தது ஒன் டே மேட்சா? ஏய் அட்ரா, முகூர்த்தம் முடியற வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. மரியாதையா சொல்லிட்ட உன்னை விட்டுருவேன். இல்ல ரோட்ல நின்னு விபச்சாரத்துக்கு கூப்பிட்டேன்னு உன் மேல கேஸ் எழுதி கேவலப்படுத்திடுவேன். நாளைக்கு பேப்பர்ல அழகி கைதுன்னு போட்டோ ஓட நியூஸ் கூப்பிட்டான்னு சொல்லுவியா? சொல்றீங்க பாத்தியா, அவனை காப்பாத்த நினைச்ச உன்னை காலி பண்ணிடுவேன். நாகேஸ்வரி, அவளை கொஞ்சம் கவனி. ரூம் போட்டா போலீஸ சமாளிக்கிறதுக்கு நீங்களே கழுத்துல கட்டிக்குவீங்களே. அதுக்க வேலே முழு பேரு கடகவேலா? ஸ்டாப் இட். ஸ்டேஷனுக்கே இன்விடேஷன் வந்துருச்சு. எல்லாரும் கிளம்புங்க. கல்யாண மண்டபமே கத்தி கறக்கணும். பருப்பு அவளை விடு, வெளியே அனுப்புங்க, 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 சீக்கிரம் அனுப்புங்கடா. இல்லன்னா போலீஸ் பாங்க, ரேப் பாங்க. போமா, பாத்து பாத்து பாத்து. கல்யாணம் முடியிற வரைக்கும் அந்த விஷயம் தெரிய வேண்டாம். முகத்தை பாத்தியடா, உன் முகம் மாதிரி தெளிவா இருந்தது. உன்ன மாதிரி போலீஸ்காருக்கு இந்த மூஞ்சி போதண்டா. No!
வேலு. இதோ இப்ப வந்துருவாரு. குட் மார்னிங் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கனகவேலுங்க. கனகவேலா? யார் சார்? தெரிஞ்சவங்க யாராவது காணாம போயிட்டாங்களா? எஸ் ஐ சார் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. வாங்கிக்க. சும்மா நடிக்காத கனகவேலுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒன்னும் புரியல. கனகவேலுங்க யாராவது அரெஸ்ட் பண்ணீங்க? இல்ல சார். ஷூரா? இல்ல சார். ஷூர் சார்? இல்ல. உன்னை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். இப்ப அவனை என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? யாரும் என்கிட்ட எஸ்கே பார்க்க முடியாது. வேலை போட்டிருந்த ஷர்ட். வாங்க. கண்டத்திலையும் தப்பிச்சு நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிருக்கியப்பா. அண்ணா, உனக்கு ஒண்ணும் ஆகாது, சீக்கிரம் குணமாயிடும். சொல்ல போனா கிட்டத்தட்ட இது மறுபிறவி. உள்காயம் ரொம்ப அதிகமா பட்டிருக்கு.
அதனால போன் செட் ஆகிற வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போதைக்கு பெட் ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். இன்னுமா கோபம்? உன் கோபம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுதியா? நீ அவனை அடிச்ச, அவனு உன்னை திருப்பி இப்படி போட்டு அடிச்சுதான் வெறிய தீர்த்துக்கிட்டான். போதும், இதோட விட்டுறியா? அந்த போலீஸ்காரரை பத்தி எல்லாரும் ரொம்ப தப்பா சொல்றாங்க. துஷனை கண்டா நாம தான் ஏன் தூர வேலைக்கு போகணும்? அதுவும் இல்லாம நாம எல்லாம் மிடில் கிளாஸ், நம்மளால தாங்க முடியாதுல்ல. இப்போதைக்கு நீ நல்லபடியா எழுந்து நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ வேலையில ஜாயின் பண்ணணும். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் வேலு. இது என் மேல சத்தியம். முடிச்சுட்டானா? இல்ல, நல்லா அசந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஐயோ டாக்டர் என்ன சொன்னாரு? கவலைப்பட முடியாது, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவன் ஆசைப்பட்ட போலீஸ் வேலைக்கு தான் போக முடியாது. வேலுவுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இவன் எழுந்து நடக்கவே 2 மாசம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இன்டர்வியூக்கு 15 நாள் தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாதா? வேற ஏதாவது வேலைனா முயற்சி பண்ணலாம். ஆனா போலீஸ் செலெக்ஷன்ல இதெல்லாம் முடியாது. பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். எழுந்து நடக்கவே முடியாது அந்த சிச்சுவேஷன்ல. கணக்கு வேலுக்கு இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஒருத்தன் தான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு 1000 தடைகள் வரும். ஆனா அதையெல்லாம் மீறி ஜெயிக்கிற சக்தி சில பேருக்கு தான் இருக்கும். அது கனகவேல் கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. எனிவே அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. மருந்து நோயாளிய பாதி குணப்படுத்தினா அவங்களோட தைரியமான மனசுதான் மீதியை குணப்படுத்தும். அம்மா மம்மி அப்பா டம்மி எப்படி? அது ஏற்கனவே வச்சிட்டாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ யூத் கேர்ள்ஸ், எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல இருந்த தக்காளி மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இன்னைக்கே சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போயிருக்கீங்க. உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க. ஏன்னா நான் பொண்ணோட மனசை டீல் பண்றேன். நாங்க 4 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பெட்ல படுக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ சிக்கனம். அதனாலதான் சார் நாங்க 4 பேரும் ஒரே கணத்துல கோச்சு தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். இதுல எங்க வாக்குமூலத்தை எழுதிருக்கோம், போலீஸ் கிட்ட கொடுத்துறீங்களா? வாக்குமூலம் தற்கொலையா? என்னது இது? உங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்றீங்க? அப்படி என்னதான் உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு? இன்ன என்ன சார், எங்க காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எங்க 4 பேருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனால தற்கொலையா? பாத்தியாடா, அங்கங்க பைப்ல தண்ணி வரல, பாமாயில் நல்லெண்ணெய் கிடைக்கலன்றதுக்காக பொம்பளைக்கு கஷ்டப்படுறாங்க. யூத் கேர்ள்ஸ்க்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனாலதான் பிரச்சனையா? நோட் பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட் கட்சா ஓகே தானே? பாய் ஃப்ரெண்ட் கட்சா ஓகே தானே? இந்த பாய ஃப்ரெண்டா வச்சுக்கங்க. நல்லவர் எல்லாம் பண்றீங்க. சாமிங்கா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேட்டா சாம்பிராணி போக போற ஒரு பாய கொண்டு வந்து நித்துறீங்க? அரி காலையில நஷ்டா துண்ணிட்டு கடிக்கி கடை ஏறி விசிறி போட்டு 5-10 கிடைக்கும். நான் பாட்டுல ரோட்ல போயிருந்த உள்ளே தூக்கி விட்டு காலேஜ் பொண்ணுகிட்ட கலட்டா பண்றேன். பிச்சிடுவான் பிச்சி.
பொண்ணுங்க மனசு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தாண்டா. கும்பலா இருக்கவங்கிட்ட கேள்வி கேட்டாவே குழப்பம் தான். அங்க பார், சோலோபா ஒரு சுபமங்கலம் நினைக்கிறா, அவகிட்ட போய் கேளு, மனச பத்தி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுவாங்களா? ஆஹா, ஒரு தமிழ் பொண்ணு கையில ஆங்கில பத்திரிக்கை, அதுவும் அவுட்லுக், அட்டையில உலக அழகி ஐஸ்வர்யாவோட போட்டோ. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஜெண்டர் நாலேஜ் இந்த பொண்ணுக்கு இருக்கணும். இதுகிட்ட கேட்டா பொண்ணுங்க மனச பத்தி புட்டு புட்டு வச்சிருமே. எஸ்கியூஸ் மீ மேடம், பொண்ணுங்க மனச பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மே கம் இன். கட்டம் உண்டோ? ஆம்பளை மனசும் புரியாம பொம்பளை மனசும் புரியாம நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல பொம்பளை மனச பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியடா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். ஒரு தியேட்டருக்கு போனா ஆண் சீட்டு பெண் சீட்டு இருக்கு, எங்களுக்கு ஒரு சீட்டு உண்டா? இல்ல, ஒரு கக்கூசுக்கு போனா ஆண் கக்கூஸ் பெண் கக்கூஸ் தனித்தனி அறை இருக்கு, எங்களுக்கு தனி கழிப்பறை இருக்கா? ஒரு கோயிலுக்கு போனா ஆண் வரிசை பெண் வரிசை இருக்கு, எங்களுக்கு தனி வரிசை இருக்கா? இல்ல, இதெல்லாம் புரியாம நாங்களே அல்லாடிக்கிட்டு இருக்கும் போது பொம்பளை மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியடா? அறிவு கட்ட முண்டோம், உனக்கு அறிவு இருக்கா? ஸ்டூபிட் நான்சென்ஸ், யூ கேன் கோ தட் சைட். ஸ்டூபிட் பில்ட் இன் பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்ப ஏன் நிலைமை? ஒருவன் மனது ஒன்பதாடா, அதில் ஒளிந்து கிடப்பது பத்தம்போதாடா. ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது என் தங்கச்சி வந்த நேரம் தான் நான் பெருமைப்படுத்தலாமா? அதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்ன சொல்ற ஆஷா? எங்க கம்பெனியோட பிரான்ச் புதுசா பெங்களூர்ல ஓபன் பண்றதா இருக்காங்க. பிகினிங் ஸ்டேஜ்ல அதில் ஜாயின் பண்ணிட்டா ஃபியூச்சரும் நல்லா இருக்கும், லைஃபும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு. இருக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத வாழ்க்கை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க தங்கச்சியோட எதிர்காலத்தை பத்தி முடிவு பண்ண வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி எனக்கு பொண்டாட்டிய வரவ என்னோட வாழ்க்கை துணைவியா மட்டும்தான் இருக்கணும். என்னோட வாழ்க்கையை டிசைட் பண்றவங்களா இருக்க கூடாது. செல்வி, எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, நான் வரேன். வாங்க. என்ன வெட்டு சங்கர்? வெட்டு சங்கர் வழக்கமா ரவுடிகளுக்கு தான் பிளேடு பக்ரி, செயின் ஜெய்பால், கைபாப் கணேசன் பேர் இருக்கும். இப்ப உங்க பேர் அப்படி ஆயிருச்சு. உடம்ப பாத்துக்கங்க, வாங்க. என்ன சொல்றவ? எல்லாரும் உங்க பின்னாடி சொல்லுவாங்க, இந்த அம்மா உங்க முன்னாடி சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்ற? என்கவுண்டர் சங்கர்னு உங்களை பயத்தோட கூப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த வெட்டு பட்ட பிறகு எல்லாரும் வெட்டு சங்கர் வெட்டு சங்கர் கூப்பிடுறாங்க. இது உங்க முக வெட்டுக்கு ஏத்த பேரா இருக்குது. என்ன நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். சார் இங்க இல்ல சார், மேல இருக்க சார். தேங்க்யூ. எஸ் கனகவேல். இவ இன்னும் சாகலையா? கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்கான். எப்படி சார் இது? எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க வேலண்டைன்ஸ் டே பத்தி டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், நீங்க காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப தெய்வீகமானது. சார், காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலுக்கு மதமே கிடையாது. ஓ, அப்ப நீங்க வேற மதத்து பொண்ணு காதலிக்கிறீங்களா? ஒவ்வொரு மதத்திலயும் ஒவ்வொரு பொண்ணு காதலிக்கிறேன். ஓ, சோ ஒரு நிமிஷம், காதல பத்தி உங்க ஒபினியன்? எல்லாம் பித்தலாட்டம். சூப்பர். Thank you, thank you, thank you. ஏ, ஏதோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு, கேளுடி. சார் சார், ஒரு நிமிஷம் சார். அவர் சொன்னது கை தட்டினீங்களே, அப்ப காதல் வெறும் பித்தலாட்டம் தானா? சார், என்ன ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? அப்ப காதல பத்தி ஒண்ணுமே தெரியாம தான் கை தட்டினீங்க. காதல பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா உனக்கு தெரியுமா அது காதலிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு இல்ல 1008 கண்ணு முடிச்சிடும். எங்க வேலை செய்யறேன்னு அண்ணன் கேட்டான், எவ்வளவு சம்பளம் அம்மா கேட்டா, ரோட்ல நின்னு சிகரெட் பிடிக்கிறேன்னு அப்ப சொன்னான், அப்படி ஒண்ணு ஒண்ணா போய்கிட்டே இருக்கும். நியாயம் தானே சார், ஒரு சேஃப்டிக்கு கேட்க வேண்டாமா? உனக்கு சேஃப்டி வேணா உங்க ஒப்பனையும் கோத்தாலே 5 லட்சம் ரூபாய் பெங்களூரு போட சொல்லு. எங்க கிட்டயும் கேட்கிற சேஃப்டி? சும்மா மழுப்பாதீங்க சார். எதுக்கு மழுப்பணும்? ஒரு பையனை பார்த்தா லவ் யூன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவன் பயோடேட்டா வாங்கி பாருங்க, இல்ல வசதியா இருந்தா பேப்பர்ல டெண்டர் நோட்டீஸ் கொடுங்க. அது மூலமா வேலை சம்பளம் சேஃப்டி இதெல்லாம் ஒத்து வந்தா மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. நீங்க வேணா நடந்து வரானா, பைக்ல வரானா, சைக்கிள்ல வரானா, பஸ்ல வரானா, கார்ல வரானா, கூரை வீட்டுல இருக்கானா, கார வீட்டுல இருக்கானு பார்த்து காதலிக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒண்ணு மனசுக்கு பிடிச்சிருந்தா வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். இந்த பிக் பாக்கெட் ரவுடி கொலகாரனே திருத்தி நல்லவனாக்குறதா அங்க காதல். சாதிக்கணும்னு நினைக்கிறவன லட்சத்தை விட்டாதான் நான் கிடைப்பேன் கண்டிஷன் போட்டா அது எப்படிங்க நல்ல காதல் ஆகும்? ஒரு பொண்ணு காதலிக்கலாமான்னு யோசிக்கலாங்க, தப்பே இல்லை. ஆனா காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சானா அது ரொம்ப தப்புங்க. புரியலையே சார். உங்களுக்கு எல்லாம் புரியலங்கறதான பிரச்சனையே, மேடம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவனே போலீஸ்ல சேர போறான், நாளைக்கு அவனுக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வராதுடா, இத பாத்தியா அவனோட சர்டிபிகேட்ஸ், அவனை விட மாட்டேன். இது பாத்தியா பாரு, நான் என்கவுண்டர் சங்கர், என் மேல கைய வச்சுட்டு என் டிபார்ட்மெண்ட்கே வந்துருவானா அவன்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஃபியூச்சரே இல்லை. என்ன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? செல் வீட்டுல பிரச்சனையா? அப்பா இதை சொன்னாரா? இதெல்லாம் போயிட்டு இன்ஸ்பெக்டர் சங்கர் நம்ம வீட்டுக்கு வந்து அப்பா உங்க அப்பா வசதி இல்லாதவங்க, அவன் என்ன வேணா பண்ணலாம், நம்ம அமைதியா எங்க ஓரமா படுத்து தூங்கணும். இல்ல இல்லப்பா, இனிமே முடியாது. நம்ம அமைதியாவே இருந்தோம்னா இந்த ரோட்ல கடக்கல சாணி, காஞ்ச சாணி, அது மாதிரி நம்ம மேல ஏறி மிஸ் போயிட்டே இருப்பாங்க. உங்க பேச்ச கேட்டு சும்மா இருந்த தப்பா போச்சு. பொட்ட பய, ஆள் இல்லாத போது வீட்டுக்கு வந்து அவன் வீரத்தை காட்டி போயிருக்கானா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சு அவன் அழணும், ஏண்டா இப்படி பண்ண நினைச்சு துடிக்கணும். கனகவேல் அப்பா, அவன் அடிச்சது உங்க கண்ணத்துல இல்லப்பா, இங்க. அப்பா அவன் தப்பு பண்ணிருக்கான்ப்பா, தட்டி கேட்கணும். என்ன இனிமேலும் நீங்க கட்டுப்படுத்தாதீங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க.
சங்கரங்க ஜாதி கட்சி மீட்டிங்க்கு பந்தோபஸ்து போயிருக்காரு எந்த இடத்துல பனகல் பார்க் நீங்க ஏமா இனிமே அணு அணுவா உன்னை சாகடிக்கிறேன்டா இது ஆரம்பம் தான் இருக்கடா டேய் பாடு தலைவா நிறுத்துமே தலைவா இவன் நம்ம ஜாதியை பத்தி தப்பா பேசுறான் தலைவா பந்தோபஸ்து போனமா ஒழுங்கா திரும்பி வந்தோமா இல்லாம உன் ஜாதி வரியா அங்கேயும் போய் காட்டணுமா நீ செஞ்ச வேலைக்கு 15 நாள் சஸ்பென்ஷன் குடுக்கறதா இருந்தாங்க இப்பதான் கேன்சல் பண்ணிட்டு வர இனிமேலாவது லூசுத்தனமா எதுவும் பண்ணாத டைம் ஆச்சு உடம்ப பாத்துக்கயா பத்ரம் சரி சார் நீ நடத்து ஐயா நீ விளையாடுனா விஞ்ஞானம் க்ளீன் போடு நான் டயலாக் ஹேய் ஐயா ஏன்டா அவளுக்கு பிச்சை போட்ட நீ ஏன் தரம மாட்ட தடுக்குற பாவடா புள்ளத்தாச்சி பொம்பள புள்ளத்தாச்சியா இருக்குது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா ஏன்டா ஒரு லாரி ஏறி கை ஊனமானா பிச்சை போடலாம் ஒரு பஸ் ஏறி கால் ஊனமானா பிச்சை போடலாம் புருஷன் கூட ஜாலியா இருந்து லோட் ஆகி வந்திருக்கா இதையெல்லாம் நான் பாத்துட்டு இருக்க முடியுமா இதோ பாருமா பிரேசில்ல காப்பி கொட்டை எடுக்கிறான் துபாயில பெட்ரோல் எடுக்கிறான் ஆனா இந்த நாட்டுல மட்டும் பிள்ளைய பேத்து போட்டு அதுங்களை வச்சு பிச்சை எடுக்கிறான் இதுக்கெல்லாம் நாங்க பைனான்ஸ் பண்ண முடியாது 10 மாசம் சுமக்கிற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றியா உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியுமாயா என்னது இதேதான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு என்ன சுமைகள் கிடையாதா ஆம்பளைங்க சுமைகள் என்னன்னு இப்ப நான் காட்டுறேன் அங்கே பா அக்கட சூடு இல்லி நோடு டே உடுமல போய் அந்த 3 குடோன்களை இங்க கொண்டு வாடா கொண்டு வாடா நீ இறக்கி வச்சிருவே
ஆனா இவங்கெல்லாம் 25 வயசுல டெவலப் ஆன வயிறுமா இது. இத சாகுற வரைக்கும் தூக்கி சுமக்குறாங்க தெரியுமாமா? ஏமா இவங்கள யாராவது ஒருத்தராவது நின்னுக்கிட்டு குனிஞ்சு கீழே அவங்க கால் கட்டவரல பார்க்க முடியுமாமா? அதை விடுறா. என்னைக்காவது மல்லாக்கப்படுத்து வைத்த காமிச்சா குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஏறி சரிக்கு விளையாடு. இப்ப சொல்லு இவங்க படுற கஷ்டங்களை பார்த்துட்டு சொல்லு இவங்களுடைய சும பெருசா இல்ல ஓ சும பெருசா? அட பாவிகளா, இன்னைக்கு என் பொழப்புல மண்ணை வாரி போட்டீங்களேடா, நீங்க நாசமா போவ. அடி பாவி, இதுவும் ஃப்ராடா? சாரி சார், உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணேன், நீங்க போய் பட்டனை போட்டு வேலைய பாருங்க. வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில எங்க வைத்த வெளிச்சம் போட்டு காட்டிட்டீடா. ஆம்பளைகளுக்கு சப்போர்ட்டா தான பேசுனேன், ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க? அங்க யாருன்னு தெரியுமா? யார் நீங்க? இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் இன்ஸ்பெக்டர், இவங்க ரெண்டு பேரும் எஸ்ஐ. ஏண்டா நாங்க மப்டில ரோந்து சுத்திட்டு இருக்கோம், எங்க மத்திய பிரதேசத்தை ஓபன் பண்ணிட்டியடா. சாரி சார், தொப்பைய பாக்க போதே போலீஸா இருப்பீங்களோன்னு டவுட் வந்தது. ஆர்வத்துல செய்துட்டே இல்லடா, கன்ஃபார்ம் பண்ணி காட்றோம் பாரு. யோ தமிழ்நாடு போலீஸ் அடினா என்ன நீ உங்களுக்கு காட்டுங்கயா? ஐயோ ஐயோ அம்மா. ஏது குழந்தை உனக்கு பிடிக்கும்? அம்மா அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் முடி பண்ணிக்கலாம். சிம்படா பையன், நான் சொல்றேன், எங்க அண்ணிக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும். இல்ல ஆண் குழந்தை தான். பொம்பள பிள்ளைங்க தான் சொல்ற பேச்சு கேக்கும். யாரு அண்ணன் சொல்ற பேச்சு? தூள்ற யார் சொன்ன? அண்ணன் நல்லா சொன்னா கேட்க வேண்டியதானே? அடடடா, ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? ஆனோ பொண்ணோ, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை நல்லபடி ஆரோக்கியமா பிறந்தாலே போதும் இல்லம்மா? நீ வேலு பாக்ஸ்ல இருந்து வளையலாம் காணும். போலீஸ்காரன் வீட்டுல திருடனா? திருடலடா, திருடி. யாரு யாரு திருடி? சேஃப்டியா இருக்கட்டுமே தான் கையில வளையல மாட்டி வச்சேன். மாம்ஸ் மாத்தி சொல்றாங்க, வளையலுக்குள்ள கைய மாட்டி வச்சிருக்காங்கடா. அத்தை இந்தா கத்தை கழட்டிக்கங்க. அத்தை எத்தனை அத்தடா சாமிகளா? அத்தை ஏன்டா என்கிட்ட சொல்ற? என்ன வளையல் பெல்டாயிட்டா இருக்கு பாத்தத்தை, உடஞ்சிட போகுது. இவங்க ஆம்பளை மனசே உடைச்சிருவாங்க, ஆனா வளையல் உடைக்கும். உடையாம நீங்க கழுத்தீங்க பாப்பா? நம்மாலே முடியலையம்மா, அவனால எப்படி முடியும்? முடியுமே அம்மா, இது கிரிக்கெட் மேட்ச் பிக்சிங் மாதிரி, இவங்க மாற்றுறது ஐயா கழட்டும். ஏன்பா நீ தான் வந்து கழட்டேன்பா, நல்ல நேரம் போகுது இல்ல? யாரும் இவனை பார்த்து காதலிச்சு என்னத்தை கலட்டினு கேட்கவே முடியாது. எப்படி கலட்டாம பாரு. குட் ஷாட். ஆதி அடிச்சா அதிரடிதான். என்ன குப்பத்து பக்கம் ஆளையா காணும்? இப்பதான் வழி தெரிஞ்சுதா? என்ன இது மூஞ்சில மப்பில எங்க மலாந்துட்டியா? நான் யாருன்னு தெரியாம ஒருத்த என் மேல கை வச்சிட்டான். அவன் இன்னுமா உயிரோட இருக்கான்? இனிமே இருக்க கூடாது, அதுக்காக தான் உன்கிட்ட வந்த. அம்மா விளக்க பார்த்து தொடங்க, பூதங்கிதான் வந்துட போகுது. சும்மா இருடா. இதா பூதமே வந்துருச்சே. ஏய் அண்ணன், பூதங்கிதானே அவ்வளவுதான். நீ விளையாடுற மெதுவாமா, பார்த்து போ, பூதத்தை பார்த்து பயந்துடாத. மாமாவும் தாத்தாவும் வந்துட்டாங்கடா, சாப்பிடலாமா? என்னாச்சு என்னாச்சு? யார் சொல்வே? என்ன சொல்வே? யாரு யாராவது சொல்லு. Ah!
கத்தியால குத்திட்டாங்க. எனக்கு ஒண்ணும் ஆகலடா. யாரு என்ன இது? அங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகலடா. தெரியும் இது யார் பண்ணது? ஆதி ஆதி குழந்தைய திட்டுறீங்க,
நீ வெளியில போய் விளையாடுப்பா. நீ வெளியே போய் விளையாடுப்பா. முக்கியமான ஆதி தேடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு என்ன பயமா இருக்கு சார்
Hey! No! அதல என்ன சுத்த அப்புறமா அவன சுடு. Come on, go ahead. உன் ஃப்ரெண்ட கொண்டத காரணமா இவ்வளவு கோவம் வருதுன்னா என் குழந்தை சாவு காரணமா இருந்த இவன் மேல எனக்கு எவ்வளவு கோவம் வரும். இதுவரை இவன் கிட்ட மாட்டேன். எல்லா உண்மையும் வாயில வரவழைக்கணும். எனக்கு உயிரோட வேணும். இத்தனை நாள் ஆள் எங்க இருக்கான்னு தெரியாம இந்த ஆயுதத்தை நான் தேடி இருந்தேன். இவன் உயிரோடு இருந்ததா இவட ஏவி விட்ட மினிஸ்டர் சங்கரியும் சட்டத்தை நிறுத்த முடியும். ஏய், உனக்கு வேலை வேணும்ல? வேலை வேணும்ல? அதை கூட இவன் உயிரோடு இருந்ததா வாங்க முடியும்? இவனால உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட கதி இனிமேல எவனுக்குமே ஏற்படக்கூடாதுன்னா இவன் எனக்கு உயிரோட வேணும். If you're not convinced, just go ahead and shoot him. Shoot him. Come on, shoot him. எங்க கிளம்பிட்டீங்க? நைட் டியூட்டி சார். எங்க உங்க ரிவால்வர்? ஷூட் பண்ணுங்க. தீபாவளி துப்பாக்கி காமிச்சு கவர்மெண்ட் ஏமாத்திரியா மேன்? இல்ல சார், இது வந்து எப்படி? இது இருக்கு உன்னோட ஒரிஜினல் ரிவால்வர். நீ ஆதியோட குரூப் ஷூட் பண்ண போனியே அந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சது. இது உன்னோட ரிவால்வர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்தோம். அது வந்து கன்ஃபியூஷன் சார். மிச்சத்தை நாளைக்கு என்கொயரியில பேசிக்கலாம். நீ கவலையே படாத, பொம்பளையோட மனச நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படிடா? டாக்டர் உனக்கு ஒரு வாரம் மயக்க மருந்து கொடுத்து மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. மேஜர் ஆபரேஷனா? என்ன மிலிட்டரியில சேர்றதுக்காக பண்றதாடா அது? அந்த மேஜர் இல்ல, இது வேற மேஜர். மேஜர் பேஜர்னு குழப்பாதடா விஷயத்த சொல்றா. இது வாயில சொன்னா புரியாது, போர்வைய விலக்கி பாரு, உனக்கு நல்லா புரியும். நானே விலக்கி பாக்குறதா? அப்படி என்னடா உள்ள ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்கிட்ட பெர்மிஷன் வாங்காம எனக்கே இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க? உங்க கார்டியன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் ஆபரேஷன் பண்ண. யார் அந்த கார்டியன்? என்ன சந்தேகம்? நான் தான். ஏண்டா டேய் உடுமல, இது உனக்கே நல்லா இருக்காடா? எல்லாத்தையும் கரெக்டா பண்ண நீங்க ஏண்டா மீசிய மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? அது 1 hourல ஊந்துருமா? அதுக்கு டாக்டர் ஸ்பெஷல் ஊசி போட்டுருக்காரு. ஏண்டி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாமல் எப்படியடா இருக்க முடியும்? இனி நான் எப்படியடா சிட்டி பஸ்ல ஸ்டாண்டிங்கில் செல்ல முடியும்? பாலிவர்கள் வயிற்றில் கிள்ளுவார்களே ஐயோ. இனி செகண்ட் ஷோ பார்த்து விட்டு சிங்கிளாக வரும்பொழுது சில்மிஷவாரிபர்கள் சீட்டி அடிப்பார்களே செல்வமே. பல நடமாடும் இடத்தில் அகஸ்மாத்தாக செல்போனை எடுத்து செவியில் வைத்தால் கூட செல் அழகிகள் என்று காவல்துறை கைது செய்யுமே கண்ணாளா. பஸ் ஸ்டாண்டு பரதேசிகள் என் அழகான இஞ்சி இடுப்பில் சின்ன கவுண்டர் போல் பம்பரம் விட்டு கொஞ்சி மகிழ்ந்தால் செப்டிக்காய் தையல் பிரிந்து விடுமே என் பிராணநாதா. டாக்டர், சாலிடா இருந்த என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆக்கி விட்டீங்களே டாக்டர். நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஒரு முள்ளாடத்தான் முள்ள எடுக்க முடியுன்ற மாதிரி, ஒரு பாம்பின் கால் பாம்புதான் அறியுன்ற மாதிரி. ஏய், நீ என்ன சொல்ல வர? உங்க பிரச்சனை என்ன? பொம்பளையோட மனசை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஒரு பொண்ணாலதான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களை பொம்பளை ஆக்கிட்டேன். டாகி டாக்டர், ய டார்லிங், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கடவுள் மனுஷனுக்கு ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழியை துறப்பான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி எனக்கு பண்ணி விட்டே என் செல்லும். பாக்குறதுக்கு நீ ஜோதிகா மாதிரி இருக்கிற. அப்படியா? நீங்க கூட பாக்குறதுக்கு மாதவன் மாதிரியே இருக்கிறீங்க. எனக்கும் புரியல, ஆனா சத்தியமா நான் உங்களை சுடல சுடல சுடல. என்ன சார் கூப்பிட்டீங்களா? உன்னை யாரையா கூப்பிட்டது? என் முழு பேரு சுடலே ராஜா. வீட்டுல சுருக்கமா சுடல சுடல கூப்பிடுவாங்க. அந்த பேர் தான் கூப்பிட்டீங்களோ நினைச்சேன். சுமாரியா? சரிங்க. ஹலோ, எச்ச பொறுக்கி இருக்கானு? ஓ, இருக்கார சார். உங்களுக்கு போன் யாரு? நான் பப்ளிக் பேசுறேன்.
நான் தான் ரிவால்வர் எடுத்துட்டு போய் ஆதியம் ஆளுங்களையும் சுட்டுக் கொண்டேன். ரிவால்வர் காணாம போச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண கேட்பாங்க. சரி நீ தான் கொன்னுன்னு ஒத்துக்க முடியாது, ஏன்னா மேலிடத்துல பெர்மிஷன் வாங்காம ஏண்டா கொன்னு கேட்பாங்க. இல்ல திருநெல்வேலி அல்வா கேள்விப்பட்டிருக்கியா? வாயில போட்ட உடனே அப்படியே நைஸா உள்ள இறங்கிடும். ஆனா இந்த பீமபுஷ்டி அல்வா இருக்குல்ல, பல்லுல மாட்டிட்டு ஒரு மாதிரி மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் கொடுத்துட்ட அவனுக்கு அல்வா மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம. என்னடா பெரிய அல்வா எங்க இருக்க நீ? ஏய் போட குடு குடு. ஹலோ, நான் மினிஸ்டர் பேசுறேன். வணக்கம் சார். சார் நான் அல்வா கடையில இருந்து பேசுறேன். சார் அல்வா ஆர்டர் பண்ணிட்டாரு, அது எங்க கொண்டு வந்து கொடுக்கலாம்? அல்வாவா? அறிவு இருக்காயா உனக்கு? இந்த நேரத்துல அல்வா கேக்குதா உனக்கு? அது இல்ல சார், அவன் வந்து ஏதோ பேசாதான். நாளைக்கு என் கோயில என்ன பதில் சொல்ல போற? இதெல்லாம் ஆதியோட கூட்டாளிகள் பாடியில இருந்து எடுத்த புல்லட்ஸ், எல்லாமே உன்னோட துப்பாக்கில இருந்தா ஃபயர் ஆயிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேலெடுத்த உத்தரவு இல்லாம நீ எப்படி ஆதியோட குரூப்பை ஷூட் பண்ணலாம்? நான் ஷூட் பண்ணது பெரிய மகான்களையோ தேச தியாகிகளையோ இல்ல, தேச துரோகிகளை, கூலிக்கு கொலை பண்ற கிரிமினல்ஸ். இத பாருங்க சார், அவங்க மேல இருக்கிற கேசஸ். அதுக்காக ஷூட் பண்ற அளவுக்கு என்ன நெசசிட்டி? அவங்களோட இல்லீகல் பிசினஸ் பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அரெஸ்ட் பண்ண போன அவங்க என்னைய கொல்ல பார்த்தாங்க. வேற வழி இல்லாம செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நான் அவங்களை ஷூட் பண்ணேன். இதுக்காக நீங்க என் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல சார். சிட்டிக்குள்ள ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்தை ஒழிச்சு கட்டணுங்கிற திருப்தி இருக்கு, அது எனக்கு போதும் சார். அப்போ அவங்க கூட வந்த ஆதி எங்க? அவனை சுட்டுட்டேன் சார். அவன் குண்டடியோட தப்பிக்க முயற்சி பண்ணி கூவத்துல குதிச்சிட்டான். ஆனா அவன் பொழைச்சிருக்க மாட்டான் சார், பாடி கூவத்துல தான் இருக்கும். அப்ப இமிடியட்டா நீங்க போய் கூவத்துல இருக்கிற பாடியை கண்டுபிடிச்சு போஸ்ட்மார்டத்துக்கு அனுப்புங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, நீங்க ஆதிய சுடவே இல்ல. என்னைய சொல்றேன், நீ ஆதிய கரெக்டா சுடலன்னு சொல்றேன். அப்படி நீங்க கரெக்டா சுட்டிருந்திருந்தீங்கன்னா அவன் இதே இடத்துல சுருண்டு விழுந்து செத்துருப்பான். லொல்லு, வழக்கமா நம்ம ஆளுகளை தான் தேடி அலைவான், இன்னைக்கு உடனே பாடிய தேடி அலைகிறோம். ஹலோ, லூஸ் இருக்கானா? இருக்கார சார், உங்களுக்கு போன். யாரு? ஓ, நீ சுட்டு கொண்ட மாதிரி ஆதியோட பாடி தேடிட்டு இருக்க. டிபார்ட்மெண்ட் கண கண் துடைப்பா. கரெக்டா புரிஞ்சுகிட்ட, தேங்க்ஸ். எதுக்கு? நான் செய்ய நினைச்ச வேலைய நீ செஞ்சதுக்கு. என்ன சொல்ற? ஆதியையும் ஆட்களையும் நான் சுட்டு கொண்டதா நினைச்சுதான் டிபார்ட்மெண்ட் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா இருக்கு. நீ அவனை கொல்லாம இருந்திருந்தா நானே அவனை நடுத்தருவுல சுட்டு கொண்டிருப்பேன். ஏன் தெரியுமா? இனிமே அந்த ஆதி உயிரோடு இருந்தான்னா உயிரை பத்தி கூட கவலைப்படாம உனக்காக எத்தனை பேர் நான் போட்டு தள்ளிருக்கண்டா. ஆனா நீ, உனக்கு ப்ரமோஷன் வரணுங்கிறதுக்காக என்னைய போட்டு தள்ள துணிச்சியடா. இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த ஆதியோட ஒரு பாதி தாண்டா நீ பாத்திருக்க, இனிமே தாண்டா முழுசா பார்க்க போற. ஆதி, நான் சொல்றது கொஞ்சம் போக்கு. நான் நீ மினிஸ்டர் எல்லாம் செஞ்ச அத்தனை அக்கிரமங்களையும் ஆதாரத்தோட கோர்ட்ல நான் சொல்றேன்டா. கனகவேல் வீடு இருமா? இதானா? நீ உயிரோட இருக்கிறவனா உண்மைய சொல்ல. சொல்லு சார். சொல்லிடுறேன் சார், அண்ணா மேம்பாட்டுல இருந்து நேரா போய் ரைட்ல திரும்பினா போயஸ் கார்டன் வரும், அங்க அம்மா வீடு இருக்கு. ஆமா, அதுல இருந்து நேரா போனா பக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடு இருக்கு. ஆமா,
அதிலிருந்து லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல போனா கோபாலபுரம். அங்கதான் டாக்டர் கலைஞர் வீடு இருக்கு. அதிலிருந்து நேரா போய் ரைட்ல திரும்பினா அவ்வை சண்முகம் ரோடு. ஆமா, அங்க ஏடிஎம்கே ஆபீஸ் இருக்கு. ஆமா, அங்க இருந்து நேரா போனா முட்டுச்சந்து. முட்டுச்சந்து முண்டக்கண்ணியம்மன் கோயில். அந்த கோயில்ல இருக்க அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இத பாரு, ஆதி நாளை கோர்ட்ல வாய திறந்தா என் பதவியும் போலீஸ் வேலை ரெண்டுமே காலி. இப்ப என்ன பண்ற சார்? வேலு அவனை எங்க வச்சிருக்கான்னு தெரியாது. அதனால ஆதிக்கும் வேலுக்கும் ஆதியில இருந்தே சம்பந்தம் இருக்கு. ஆர்டிஎக்ஸ் இருக்கு, ஜெலட்டின் இருக்கு, பைப் வெடிகுண்டு இருக்குன்னு அந்த வேலுவை தீவிரவாதி ஆகணும். ஆதி பாடி கிடைக்கல, ஏன்னா அவ வேலு கையில இருக்கான். இத வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி கவர்மெண்டையே நம்ப வைக்கணும். அதுக்குண்டான ஏற்பாடை நம்ம பண்ணிட்டா தமிழ்நாடு போலீஸ் அவங்களை எங்க பார்த்தாலும் சுடும். சமீபத்தில் சிட்டில இருந்த ஒரு ரவுடி கும்பல காவல்துறை அதிகாரி திரு சங்கர் சுட்டு கொண்டு எல்லாருடைய பாராட்டையும் பதவி உயர்வையும் வாங்கினது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த துப்பாக்கி சூட்டுல ரவுடி ஆதி தப்பிச்சுக்கிட்டான். அவன் கூட புதுசா இன்னொரு கூட்டாளியா சேர்ந்திருக்கான். அவன் பேரு கனகவேல். அந்த கனகவேலும் ஆதியும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுக்குண்டான ஆதாரம் இருக்கு. நவீன ரக வெடிகுண்டு அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. கனகவேலுங்கிறவன் படிச்சுட்டு வேலை கிடைக்காத விரக்தியில அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிற அந்நிய சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதனால வேலு என்கிற கனகவேல், ஆதி என்கிற ஆதி பகவன், இவங்க ரெண்டு பேரையும் கண்டதும் சுட காவல்துறைக்கு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. கொண்டு போறோம் என் உயிரே போனாலும் பரவாயில்ல. நாளைக்கு ஆதியோட வாக்குமூலத்தை ஜனங்க இதே டிவியில பார்க்க போறாங்க. ஹலோ, வெறும் எல்லா கோட்லயும் போலீஸ் மஃப்டில வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. டூ ஒன் திங், நீ ஆதி கூட்டிட்டு செங்கல்பட்டு கூட்டு போயிடு, நான் வந்துடுறேன். ஓகே சார். அவசியம் இல்ல, சுட்டு தள்ளுங்க.
அவங்களை யார் கொன்னாலும் இமிடியட் ப்ரமோஷன். ஹலோ ஆஷா, சிஎம் வீட்டுல ஃபங்க்ஷன், அங்க வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன் இன்டர்வியூ காக சொல்லுங்க. ஹலோ, சிஎம் செக்ரட்டரி பேசுறீங்களா? சிஎம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதா? அப்படி சொல்லு. இங்க ரோட்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது இன்ஸ்பெக்டர் பேரு ஜெகன். சிஎம் ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு சொல்லப்படாதா? போங்க, நீங்க போங்க. போலீஸ்காரனுக்கு முகத்துல மட்டும் இல்ல முதுகுலயும் கண்ணு இருக்கு, அப்பதான் அவங்களை பிடிக்க முடியும். நல்லா கேட்டுக்க, எப்படி இருந்தாலும் அவங்களை பிடிச்ச தேரணும். ஏய் ஏய் ஏய், எங்கடா போறத? வண்டி சிஎம் ஃபங்க்ஷனுக்கு போகுதா சார்? ஏய் இடியட், சிஎம் தஞ்சாவூருக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சா, புடிங்கடா அந்த வண்டிய. ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்காக சொல்லி சுட்டுக் கொல்ல பாக்குறானுங்க. எனக்கு ராமாயணம் கீதையை பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா நான் திங்கிற சோத்து மேல சத்தியமா சொல்றேன் சார், கனகவே நிரபராதி. அவனை காப்பாத்துங்க ஐயா, அவனுங்களை மாத்திரம் விட்டுறாதுங்க ஐயா. அவன் அலி ராஜா. ஆ!
ஆதியின் வாக்கு மூலத்தை வைத்து பார்க்கும் போது அமைச்சர் வேதநாயகம், டிஎஸ்பி சங்கர், ஆதி ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என்று உறுதியாகிறது. எனவே நிரபராதியான கனகவேலுவை விடுதலை செய்வதோடல்லாமல் அவர் பெரிதும் நேசித்த காவல்துறை பதவியையும் அவருக்கு தர அரசாங்கத்துக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. சாதாரண மிடில் கிளாஸா இருந்துட்டு ஆட்சியிலே அதிகாரத்தில் இருக்கிறவங்களை எதிர்த்து எப்படி சார் உங்களால ஜெயிக்க முடிஞ்சது? தெல்லு தெல்லு இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியும்.